தலைப்புச் செய்திகள். நாட்டில் உணவுப் புரட்சியை ஏற்படுத்தி உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையில் தூணாக திகழும் விவசாயிகள், பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். இளம் பெண்களின் குறைந்தபட்ச திருமண வயது நிர்ணயம் குறித்து விரைவில் முடிவு, பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 4/3 பங்கிற்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும், மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் நம்பிக்கை. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவு வெளியீடு, தமிழகத்தில் 7.5% இடஒதுக்கீடு சட்டத்திற்கு ஒப்புதல் கிடைக்கும் வரை மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடைபெறாது என மாநில அரசு அறிவிப்பு. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய குழு விரைவு, மத்திய அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் இன்றும் 4389 பேருக்கு கொரோனா தொற்று, 5245 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். மலேசியாவில் ஆட்சியை கவிழ்க்க முற்பட்டதாக குற்றச்சாட்டு, விசாரணைக்கு ஆஜராக எதிர்க்கட்சித் தலைவர் அன்வர் இப்ராஹிமுக்கு காவல்துறை உத்தரவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.